வெல்கம் டு சமையல்கனி. நம்ம இன்னைக்கு மருத்துவ குணமிக்க சளி இருமலையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு தூதுவளை அடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டு பூண்டு பல், அலசி வச்ச தூதுவளையை சேர்த்துக்கிறேன், இதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த தூதுவளை அடை செய்கிறதுக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு சிறுபருப்பு, அரை கப்பு உளுந்தம்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு, இதெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தாங்க. அரிசி நான் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். கால் ஸ்பூன் அளவு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இந்த தூதுவளை பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அடையை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டியான தூதுவளை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.